நமது ஆண்டவரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி எந்த நாளின் தியான விலைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக செபிக்கும்படியாக உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய மாத இதழ் உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவசமாக அதை அனுப்பி கொடுப்போம் அது மாத்திரமல்ல இந்த ஊழியத்திலே நீங்கள் எங்களோடு உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் பரிசுத்த வேதாகமங்கள் வாங்கி கொடுக்கலாம் வட இந்திய மொழிகளிலே ஏராளமான வேதாகமங்கள் தேவைப்படுகிறது கருத்தர் சித்தமானால் இந்த வாரத்தில் அங்கே குஜராத்திலே சென்று ஏராளமான ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆகினாலே ஒரு அந்த புதிய விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் வளருவதற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல ஒரு ஆதிவாசி குழந்தையினுடைய படிப்புக்காக ஒரு ஐநூறு ரூபாய் மாதம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய படிப்புகளை தாங்கலாம் இந்த பண்டிகை காலங்களில் மிஷினரிகளுக்காக குழந்தைகளுக்காக தேவையுள்ளவர்களுக்காக நீங்கள் பகு பரிசுகளை பகிர்ந்து அளிக்கலாம் உங்களில் ஒருவராக அந்த பிள்ளைகளை நீங்கள் ஏற்று அவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் உங்களை எப்படி நடத்துவாரோ இது செய்யலாம் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அல்லது உங்களுடைய ஏதோ பெற்றோர்களுடைய அல்லது தங்களுடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ரோல் மாடலாக இருந்தவர்களுடைய நினைவாக நம்ம ஒரு ஆலயத்தை நாம் என்ன செய்யலாம் கட்டி கொடுக்கலாம் தேவன் மகிமைப்படுவார் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் விரைந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மோட்டார் சைக்கிள்கள் வேண்டி இருக்கிறது ஆண்டவர் உங்களை பாரப்படுத்துவார் என்றால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக செபியுங்கள் எங்களுக்காக செபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபி அன்பின் தகுப்பனே இந்த நல்ல விலைக்காக நன்றி ராஜா இந்த விலையில் என்னுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் இருந்து உன்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல தேவருடைய சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாயும் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏழாண்டு உரை சிறு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே அப்போசனாகிய பேதர் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் வளரும் திருச்சபை என்று சொல்லலாம் வளரும் திருச்சபை அருமையானவர்களே நம்முடைய குழந்தைகளை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார் அந்த குழந்தைகளை நாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அதனுடைய மழலையான மழலையானவர்களுடைய பேச்சுகளை கேட்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் நம்முடைய மேலே படுத்து அவர்கள் தவழுகின்ற பொழுது அல்லது நம்முடைய அருகிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் என்னாலும் அந்த பிள்ளைகள் அப்படியே இருப்பார்கள் என்றால் அது எவ்வளவு துக்கமாக இருக்கும் என் பிள்ளை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அதனுடைய பால் மறவாத அந்த முகம் பசுமையான முகம் அருமையாக இருக்கிறது ஆனால் பத்து ஆண்டுகள் கழித்தும் அந்த குழந்தை அவ்விதமாகவே இருக்கும் என்றால் எவ்வளவு வேதனை ஒரு வளர்ச்சி திட்டமாய் அவசியமாய் தேவைப்படுகிறது அது உலக பிரகாரமான காரியமாய் இருந்தாலும் சரிதான் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரிதான் உலக வளர்ச்சியையே நாட்டம் கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரா சகோதரி உலக பிரகாரமான மேன்மைகள் மகத்துவங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணி அதற்காக நீ பட்டியலிட்டு அதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நீ உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நீ எந்த நிலையில் இருந்தாய் இன்றைக்கு எப்படி இருக்கிறாய் இனி என்ன செய்ய போகிறாய் என்பதை குறித்ததானே அந்த எண்ணம் நம்முடைய மனதிலே காணப்படுகிறதா இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அழைக்கப்பட்ட ஒரு திருச்சபை அழைக்கப்பட்ட திருச்சபை இல்லை அழைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த அழைக்கப்பட்ட சமுதாயம் யார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எக்லிசியா என்று சொல்லுவார்கள் இந்த எக்லீசியா என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்திற்கு அழைக்கப்பட்டது என்று பொருள் பாருங்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய அழைக்கப்பட்டவருடைய யானவர்களே நாம் எல்லாரும் பரலோகத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல பரலோகத்திற்கு செல்ல தேவனால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தின்படி நடந்து அவர் விரும்புகிற அந்த நாளிலே நாம் அங்கு போய் சேர வேண்டும் என்கின்றதான் வாஞ்சிய உடையவர்கள் ஆனால் நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் எதிலிருந்து என் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தார் எதிலிருந்து அழைத்து வந்தார் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்தகாரத்தின் என்று அந்தகாரம் என்பது அது இருளை தாண்டிய ஒன்று ரொம்ப அதிகமான அதாவது காரிருள்ல்லை என்றால் ரொம்ப திக்கான டார்க்னஸ் அதான் அந்தகாரம் பக்கத்தில் இருக்கவங்க தெரியாது பக்கத்தில் அவங்க நடந்து வருகிற அசைவு கூட தெரியாது என்னுடைய வாழ்க்கை அந்தகாரமாயிருந்தது என் வாழ்க்கை யாராலும் காணக்கூடாத கெட்டுப்போகின ஒரு வாழ்க்கையாக இருந்தது இருள் பரிதாபத்தை விளக்குகின்ற ஒரு நிலை சாபம் பாவம் இவைகளினாலே நான் நெருக்கப்பட்டவனாக மூடப்பட்டவனாக நான் தேவனற்ற ஒரு நிலையிலே இருந்தேன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் நம்முடைய ஆண்டவர் என் பாவம் என் ஆண்டவரை என்னை விட்டு தூரமாக்கியது நான் மறைந்து கொள்ள வேண்டியவனாக துரத்தப்பட்டவனாக என் அனுபவம் காணப்பட்டது இதைத்தான் ஆதாமனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் தாங்கள் பாவிகள் என்று அறிந்தவுடனே அவர்கள் மரங்களுக்கு பின்பாக போய் ஒளிந்து கொண்டு இலைகளால் தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டு நின்றார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவன் இல்லாத இடம் தேவனுடைய பிரசனம் இல்லாத இடம் அது இருளான இடம் தேவனோடு வலம் வந்தார்கள் தேவனோடு பயணித்து கொண்டிருந்தார்கள் தேவனோடு சம்பாசித்து கொண்டிருந்தார்கள் தேவனுடைய அன்பை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஐக்கியத்தை தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையுமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் என்று ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒளிகிறார்கள் பயம் நாங்கள் பயந்தபடியினாலே ஆமர்மையான கர்த்துடைய பிள்ளையே பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீ இருந்தாய் அல்லவா எந்த நேரத்திலே நீ விழுந்து போவாய் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலையிலே நீ இருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட இக்கட்டான இருளான சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆண்டவர் உன்னையும் என்னையும் எடுக்கும்படியாய் தேடி வந்தாரே நம்மை அழைத்தாரே நீ தூரத்திலே இருந்தாய் துரத்தப்பட்டவனாய் இருந்தாய் ஆகாம் அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான் அவன் திரும்ப வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே பட்டயங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது ஆமர்மையான கர்த்தடை பிள்ளைகளே அப்படிப்பட்ட எழிவான நிலையிலே கேவலமான நிலையிலே மோசமான நிலையிலே இருள் கவ்விக்கொண்டிருந்ததான ஒரு நிலை பாவம் என்னை சூழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலை பாவத்தின் விளைவாக சாபத்திற்கு ஆளான ஒரு நிலை உறவு இல்லை காணியாட்சியினுடைய சுதந்திரமும் எனக்கு இல்லை துரத்தப்பட்ட ஒரு நிலைமை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலை சகோதரா சகோதரி அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக உன்னையும் என்னையும் அழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அழைக்கப்பட்டவன் நீ எங்கிருந்து அழைக்கப்பட்டாய் இருளிலிருந்து அழைக்கப்பட்டாய் கேவலத்திலிருந்து அழைக்கப்பட்டாய் அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டாய் தூரத்திலிருந்து அழைக்கப்பட்டாய் நீ தேவனற்ற நிலையிலிருந்து அழைக்கப்பட்டாய் தேவனுக்கு சத்துருபாய் இருந்த நிலையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டார் ஆம் அழைக்கப்பட்ட திருச்சபை நீ அழைக்கப்பட்டவன் மறந்து போகாதே இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு எனவேதான் பௌல போசலன் சொல்லுகின்ற பொழுது எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லவில்லை வேதவம் என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கப்பட்ட நிலையிலே நீ அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டு நடந்து கொண்டு என்கின்ற பொழுது முன்னேற்றமான ஒரு வழி முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு வளர்ச்சியின் பாதை சகோதரா சகோதரி நீ அழைக்கப்பட்டது உண்மை இருக்கிறாய் அழைக்கப்பட்ட இடத்திலே நீ இருக்கிறாயோ நீ அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாக அல்ல வாண்டவர் அழைத்திருக்கிறார் திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது நீயும் நானும் திருச்சபை நான்கு சுவர்களாலான கட்டடம் அல்ல திருச்சபை என்பது அந்த கட்டடத்திற்குள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் திருச்சபை நீ அந்த திருச்சபை நானும் அந்த திருச்சபை என் வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டா நான் நடந்து கொண்டிருக்கிறேனா முடமாகி இருக்கிறேனா யோசித்துப்பார் நீ நானும் நடக்கும்படியாய் முன்னேறி கொண்டிருக்கும்படியாய் அது எப்படிப்பட்ட அந்த முன்னேற்றம் மிகுந்த மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளையே அழைக்கப்பட்ட திருச்சபை அங்கே ஒரு காட்சி பெட்டியிலே வைப்பதற்காக அல்ல அது சாட்சியாக சென்று செல்லுமிடம் எங்கும் தேவனுடைய பரிசுத்தத்தை தேவனுடைய அன்பை தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய மேலான கிருபையை தேவன் அழைக்கின்ற அந்த புதுவாழ்வை சொல்லும்படியாக செல்ல வேண்டியது திருச்சபையாகிய உன்னுடைய என்னுடைய பொறுப்பு ஆம் அழைக்கப்பட்ட திருச்சபை இருளிலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தேவனற்ற நிலையிலிருந்தும் தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இதைத்தான் அங்கே ஏசாயா சொல்லுகின்ற பொழுது ஒன்பதாவது அதிகாரத்திலே நான் பார்ப்போம் என்றால் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுமேல் வெளிச்சம் பிரகாசித்தது அடுத்த அவசரத்தை பாருங்க அந்த ஜாதியை திரளாக்கி எந்த ஜாதியை அழைக்கப்பட்ட ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் வளர்ச்சி மகிழ்ச்சி என்பது வளர்ச்சியினுடைய ஒரு அதனுடைய விளைவாக கிடைக்கின்ற ஒன்று அறிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் ஆம் அழைக்கப்பட்ட துரிச்சபை நீ இருளுக்குள்ள இருப்பதற்கல்ல இல்லை என்றால் நீ தெரிந்து கொள்ள பல்ல இடத்திலே அங்கே நீ அமர்ந்து அங்கே ஆசனம் போட்டு இருப்பதற்கல்ல உனக்கென்று ஒரு வளர்ச்சி உண்டு உனக்கென்று ஆண்டவர் ஒரு வகுத்து கொடுத்திருக்கிற ஒரு பாதை உண்டு ஏனென்றால் நீ அழைக்கப்பட்ட திருச்சபை மாத்திரமல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை நீ ஆசீர்வதிக்கப்பட திருச்சபை ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஐந்து வசனத்தை பாருங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அங்கே பாருங்க அந்த ஆசீர்வாதம் எதை காட்டுகிறது வளர்ச்சியை காட்டு காட்டுகிறது நீங்கள் ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒன்பது பத்தாவது பாருங்க உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்துகின்ற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய ஜனமாய் உன்னை ஆசிர்வதித்திருக்கிறார் அவருடைய இரக்கத்தின் மகனாய் மகளாய் தேவன் உன்னை ஆசிர்வதித்திருக்கிறார் நீ இப்பொழுது ஜீவனுள்ள கல் ஐந்தாம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மலபாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பள்ளிகளை செலுத்தும்படியாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிற கற்கள் ஜீவனுள்ள உள்ள கற்கள் சாதாரண கல் அல்ல ஜீவனுள்ள கல் ஜீவனுள்ள கல் பிரியமான கத்துடைய பிள்ளையே நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் மேன்மைக்குரிய ஒன்று மகிமைக்குரிய ஒன்று கனத்திற்குரிய ஒன்று மறந்து போகாதே நீ சாதாரண கல்லாக கிடக்க வேண்டிய நீ தூக்கி எறியப்பட வேண்டிய நீ ஆண்டவர் ஜீவனுள்ள கல்லாக உன்னை என்ன செய்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டு தெரிந்து கொள்ளுகிறார் உன்னை உன்னை மாளிகையாக கட்டி எழுப்புவதற்கு தனக்கு அவசியம் என்று சொல்லி வைத்திருக்கிறார் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆம் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்ற பொழுது உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அருமையான கற்றுடைய பிள்ளையை நீ எவ்வளவு நீயும் நானும் நந்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் பரலோக பாக்கியசாலிகளாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே இந்த சந்ததி அழிக்கப்பட முடியாத சந்ததி சந்ததி சந்ததியாய் வாழுகின்ற ஒரு சந்ததி அது தேவனுடைய சந்ததி தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ சாதாரணமானவன் அல்ல நீ ஜீவனுள்ள கல் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி உனக்கு பின்னால் ஒரு சந்ததி வருகிறது அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படும் மாத்திரமல்ல அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாமர் இதே காரியத்தை அங்கே சொல்லுகிறார் ஆசாரியர்கள் நீங்கள் உனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ராஜரீக ஆசாரியர்கள் ராஜரீகமான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் என்பது வேறு ராஜரீகமான ஆசாரியர்கள் இந்த ஆசாரியர்கள் யார் அபிஷேகம் பெற்றவர்கள் ராஜாவுக்கும் ஆசாரியர் பிரதான ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் மேசியா அதான் அபிஷேகம் பண்ணப்பட சொல்லுவது ஆண்டவர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் சமூகத்தில் இருக்கிற ஆசாரியனாக உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் காரியத்தை பாருங்கள் இங்கிலாந்து நாட்டிலே அந்த ராணியினுடைய குடும்பத்தாருக்கு என்னை போல அல்லது சாதாரண ஒரு குருவானவரோ ஒரு போதகரோ ஒரு பேராயிரோ சென்று என்ன செய்ய முடியாது அங்கே ஆராதனை நடத்த முடியாது அந்த ராஜரிக குடும்பத்திற்கு அந்த ராஜ குடும்பத்திற்கு ஆராதனை நடத்துவதற்கு என்று பிரத்யேகமாக தெரிந்தெடுக்கப்பட்ட குருக்கள் உண்டு அவர்கள் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் அங்கே உள்ளே சென்று அந்த பணிவிடை செய்ய முடியாது உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ராஜரிக ஆசாரியர்களாக நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜரிக ஆசாரிய கூட்டம் நீ சாதாரணமானவன் அல்ல நீ மேன்மைக்குரியவன் கனத்திற்குரியவன் ஆளுகைக்குரியவன் கர்த்தத்துக்குரியவன் உன்னை பரிசுத்த ஜாதியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா பரிசுத்த ஜாதி யாரு அவமானத்திற்கு ஆளான என்னை பரிசுத்த ஜாதியாக்கி இருக்கிறார் துன்மார்க்கனாய் இருந்த என்னை அவருக்கு சொந்தமானவனாக மாற்றி இருக்கிறார் தூரமாய் கிடந்து என்னை அவருக்கு சமீபமாக்கி இருக்கிறார் பரிசுத்த பரிசுத்த ஜாதி 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 ஹோலி நேஷன் ஆமாங்க யாரோ இருக்கிறாங்க நான் அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நான் அந்த குலம் இந்த கோத்திரம் தேவனுடைய பிள்ளையே விசுவாசியே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே சகோதரா சகோதரி நீயும் நானும் பெருமையோடு சொல்ல வேண்டியவர்கள் நான் தேவனுடைய சந்ததி நான் பரிசுத்த ஜாதி நான் பரிசுத்த ஜாதி இந்த ஜாதியை பீட் பண்ணுவதற்கு இந்த ஜாதியை அடிப்பதற்கு யாரும் கிடையாதுங்க அத்தனை கிருவை நம்ம கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஜாதி சகோதரா சகோதரி மறந்து போகாதே இந்த பரிசுத்தத்துக்கு ஊறு விளைவித்து விடாதே இந்த பரிசுத்தத்தை ஊனமாக்கி விடாதே இந்த பரிசுத்தத்தை காலால் மிதித்து அவமானப்படுத்தி விடாதே கிறிஸ்தவன் என்றால் பரிசுத்தமானவன் கிறிஸ்துவை உடையவன் பரிசுத்தம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை அழைக்கப்பட்ட துரிச்சபை ஆசிர்வதிக்கப்பட்ட துரிச்சபை இனி ஒரு பரிசுத்தவான் தேவன் தம்முடைய திருரத்தத்தை சிந்தி உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை கொடுத்து உன்னை தமக்கென்று அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்டவர் யார் பரிசுத்த தேவன் உன்னை அழைத்தவர் யார் பரிசுத்த தேவன் அந்த பரிசுத்த தேவன் இருக்கிறது போல நீயும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அவருடைய சொந்த ஜனம் ஆசிர்வாதான் அவருடைய சொந்த ஜனமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ தூரமானவன் அல்ல இனி நீ அவருடைய சொந்த ஜனம் நீ அவருக்கு பிரியமான ஒரு ஜனம் தேவனுடைய பிள்ளையே நீ அழைக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அது மாத்திரமல்ல நீ ஒரு உத்தரவாதம் உள்ளவன் வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் நீ அறிவிக்க வேண்டியவன் ஒன்பதாவது தோசனம் அதைத்தான் சொல்லுகிறது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்முடைய தெரிந்தெடுப்பு எதற்காக தேவனோடு இருப்பதற்கு மாத்திரமல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் இருப்பது மாத்திரமல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கிறவர்களாக தேவனுடைய அன்பின் மகத்துவத்தை கூறி அறிவிக்கிறவர்களாக அவருடைய புண்ணியங்களை நான் பாவியாய் இருந்தேன் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தேன் நான் கொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தேன் தேவன் என்னை கண்டார் என்னை எடுத்தார் என்னை குளிப்பாட்டினார் என்னை அழகுபடுத்தினார் ஆபரணங்களை அணிந்தார் இன்று நீ பிழைத்திரு என்று சொல்லி என்னை பலப்படுத்தி வருகிறார் அந்த தேவன் உனக்கும் தேவை அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கூறி அறிவிக்கின்ற திருச்சபை கூறி அறிவிக்கின்ற சமுதாயம் நீ எதை சொல்லப் போகிறாய் எதை அறிவிக்க போகிறாய் பண்டிகை காலங்கள் வருகிறது நான் பண்டிகைக்கு அங்க விசேஷங்களை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் என்பதல்ல நீ எதை சொல்ல போகிறாய் தேவனுடைய புண்ணியங்களை தேவனுடைய பேரருளை தேவனுடைய கிருபையை ஆண்டவர் லேகியனுக்கு கொடுத்த கட்டளை அதுதான் நான் உனக்கு இறங்கி செய்ததை நான் உனக்கு கிருபையா இருந்ததை உன் வீட்டாரிடத்திலே சொல் உன் வீட்டார் இடத்திலே சொல்லியிருக்கிறாயா உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய சொல்லி சொல்லியிருக்கிறாயா பேப்பர் போட பழைய பிளாஸ்டிக் குடங்களை எடுக்க சொல்லி இருக்கிறாயா கேட்கிறார் இடத்துல கேட்கிறார் யார் போவார் யார் போவார் என் காரியமாய் என் ஜனம் அழிகிறதே என் ஜனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே கர்த்தர் இல்லாமல் கல்லறையை நோக்கி கோடிக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே நீ சுகபோகமாய் அழைக்கப்பட்டவனாய் இருளிலிருந்து மீட்கப்பட்டவனாய் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் நீ உட்கார்ந்து அனுபவித்து சோமி கொண்டிருக்கிறாயோ அழிந்து கொண்டிருக்கிற மக்களை பார் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை பார் கர்த்தர் இல்லாத நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிற மக்களை பார் காரீரலை நோக்கி செல்கின்ற மக்களை பார் எப்பொழுது அந்த காரீரல் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ள முடியும் வெளிச்சத்தை கண்டுகொண்ட நீ எஸ் ஆயா அறுபது ஒன்று இரண்டு சொல்லுகிற பிரகாரமாக உன் ஒளி வந்து விட்டதே ஒளியை பெற்றிருக்கிற நீ அதை உனக்குள்ளாக வைத்து அணைத்து கொண்டிருக்கிறாயோ எழுந்திரு தூசியை உதறிவிட்டு எழுந்துரு உன் வல்லமையை தரித்துக்கொள் போ இருளாய் தோன்றுகிற இடத்திலே சுடராய் செல் அறிவிக்க வேண்டியது உன்னுடைய என்னுடைய பொறுப்பு இந்த அறிவிக்கும் பணியிலே உன்னுடைய ஈடுபாடு என்ன உன்னுடைய பங்கு என்ன நீ என்ன செய்கிறாய் என்ன கொடுக்கிறாய் எப்படி உழைக்கிறாய் எப்படி ஊழியங்களை தாங்குகிறாய் அருமையான தேவனுடைய பிள்ளையே கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார் உன்னை இருளிலிருந்து நான் மீட்டு வந்தேனே உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தேனே நீ என்ன செய்தாய் எனக்காக நீ எனக்காக என்ன செய்தாய் சகோதரா சகோதரி சிந்தித்து பார்ப்போமா சிந்தித்து பார்ப்போமா தேவன் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட சீர்கேடான வாழ்க்கை அப்படிப்பட்ட மோசமான முடமான கேவலமான வெட்கமான அந்த வாழ்க்கையிலிருந்து என் தேவன் என்னை பிரித்தெடுத்தாரே நீ நான் செய்கிற கைமார் என்ன உன்னையும் என்னையும் ஒளியினிடத்திலே கொண்டு வந்தாரே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக்கினாரே ஆசாரிய கூட்டமாக்கினாரே பரிசுத்த ஜாதியாக உன்னை என்னை மாற்றினாரே அவருடைய சொந்த ஜனமாக மாற்றினாரே இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறே நீ உனக்கென்றே சுயநலமுடையவனாக நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக மாத்திர நீ இருக்கிறாயோ உன்னை போன்று நீ எப்படி இருளில் இருந்தாயோ அதை விட கேவலமாக இருக்கிற மக்கள் உண்டே என்ன செய்ய போகிறாய் அவர்கள் நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக மாற வேண்டாமா அவர்களுக்காகவும் தானே ஆண்டவராய் இயேசு ரத்தத்தை சிந்தினார் யார் எனக்காய் போவார் யார் எனக்காய் போவார் அறிவுக்கும் துரிச்சபையாக நீயும் நானும் இல்லை என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியற்றவர்கள் என்பதை மறந்து போகாதே வளர்ச்சி வளரும் திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது அழைக்கப்பட திருச்சபை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திருச்சபை என்கின்றதான அதோடு நிறைவு பெறுவதல்ல அறிவித்துக் கொண்டே இருக்கிற திருச்சபை நீ அழைக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தை பெற்றவன் நீ உனக்கென்றே வைத்து கொண்டு இருப்பாய் என்றால் அன்றைக்கு இந்த ஒலிமுக வாசலில் நான்கு தொழுநோயாளிகள் சொன்னார்களே குற்றம் நம்மேல் சுமரும் குற்றம் நம்மில் சுமர் போதும் நமக்கென்று எடுத்தது போதும் நமக்கென்று நமக்கு வாழ்வுக்கென்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறது போதும் அறிந்திராத அறியப்பட்டிராத அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீயும் நானும் என்ன செய்யப் போகிறோம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அன்பின் தெய்வமே நீர் எங்களை அந்தகாரத்தில் நின்று அழைத்தீர் ஆச்சரியமான ஒளி எடுத்துக் கொண்டு வந்தீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அதுதான் அப்பா ஒன்றுக்கும் உதவாத அந்த ஒரே என்னை நீர் தெரிந்தெடுத்தீரே அழைத்தீரே என்னை உம்முடைய ஜனமாக உம்முடைய ஜாதியாக உம்முடைய ஒளிக்குள்ளாக உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக உம்முடைய ஜனமாக ஆசீர்வாதத்தை கொடுத்துறேன் என்னை போல அண்டபுரே அப்படிப்பட்ட அந்தகாரத்திலே இருக்கிற மக்களும் உண்டே அவர்களுக்காக நான் முழங்காலை முடக்குகிறேன் என் நேரத்தை கொடுக்கிறேன் என்னுடைய பணம் காணிக்கைகளால் தாங்குகிறேன் என்று சொல்லி அறிவிக்கின்ற திருச்சபையாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட நேரங்களை கிருபைதாரு ராஜா இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே